ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு தலைமை குற்றவியல் நடுவர் அவர்களது அதிகார வரம்பிற்கு உட்பட்டுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மசால்சி மற்றும் அலுவலக காவலர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அறிவிப்பு வந்து என்றைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா 20/5/2019. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அலுவலக உதவியாளர் கரடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 15 வந்து கொடுத்துருக்குறாங்க. மசால்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அலுவலக காவலர் கரடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ரைட்டுங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன சுழற்சி பதவியின் பெயர் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35, எம்பிசி அண்ட் டிசி பிசி பார்த்தீங்கன்னா 18 முதல் 32, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா அலுவலக காவலர் மற்றும் மசால்சி பணிக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பை பார்ப்போம். ஸோ இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35, எம்பிசி அண்ட் டிசி பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30. சம்பளம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அலுவலக காவலர் மற்றும் மசால்ஜி பணிகளுக்கான ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 15,700 இருந்து 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதர்களுக்கான அறிவுரைகள் பார்ப்போம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தின் உரையின் மேல் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் மற்றும் எந்த வகுப்பை சேர்ந்தவர் என்பதை தெளிவாக எழுதி அனுப்ப வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா உரையின் மேலே நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். அதுக்கடுத்தாக எந்த வகுப்பை சேர்ந்தவர் என்பது வந்து தெளிவாக எதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக விண்ணப்பங்கள் அதற்கான படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பதிவு தபால் மூலம் தான் அனுப்பினது, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும். ஆர்டினரி போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு கொரியர் மூலமாக அனுப்பக்கூடாது. ஸோ ரைட்டுங்களா, பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும். ஒரு பதவிக்கு 1க்கு மேல் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இவ்வறிக்கையில் கண்ட விண்ணப்பிக்க விரும்பும் ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு விண்ணப்பம் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும்.
விண்ணப்பதிலிருந்து பெறப்படும் ஒரே பதவிக்கான ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு அதாவது இரண்டு பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அலுவலக காவலர் பதவிக்கும் விண்ணப்பிக்க போகிறீங்க, அலுவலக உதவியாளர் பதவிக்கும் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். சொல்லிட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக கடவு சீட்டு அளவிலான புகைப்படத்தை விண்ணப்பத்தில் அதற்கென குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் ஒட்ட வேண்டும். புகைப்படத்தின் மேல்புறம் சுய சான்றப்பமிட வேண்டும். புகைப்படத்தை விண்ணப்பத்தில் பின் அடித்து இணைக்க கூடாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுறதுன்னு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டணும், பின் அடிக்கக்கூடாது. ஸோ ரைட்டுங்களா? ஒட்டிட்ட பிறகு உங்களுடைய சைனை வந்து போடணும். ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் எந்த முன்னறிவின்றி ஆரம்பத்திலேயே நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தாக அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணல்களுக்கான அழைப்பு பார்த்திங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுய சான்றொப்பமிடப்பட்ட வயது, சாதி, கல்வித்தகுதி, தொழிற்கல்வி தொடர்பான சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை ஆகியவற்றின் ஒளி நகல்கள் மட்டுமே விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சொல்லிட்டுங்களா? எக்காரணம் கொண்டோ அசல் சான்றாவணங்களை அனுப்பிடாதீங்க விண்ணப்பத்துடன் சேர்த்து. சொல்லிட்டுங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து அனுப்பிடாதீங்க. சொல்லிட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3/6/2019 5:45 பிறகு கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போதுமான வரைக்கும் முன்னாடி அனுப்பிச்சிருங்க. ஸோ ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களின் இருப்பிட சான்றுக்கான கீழே கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்களில் ஏதேனும் இரண்டின் புகைப்பட நகல் வந்து விண்ணப்பத்துடன் இணைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வங்கி பாஸ் புத்தகத்தின் முதல் பக்கம், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை. ஸோ இதில் ஏதாவது இரண்டு தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைக்கென ஒதுக்கீடு கோரும் நபர்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரால் வழங்கப்பட்ட உரிய சான்றின் ஒளிநகலை வந்து விண்ணப்பத்துடன் இணைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக தமிழ் வழியில் பயின்றோருக்கான ஒதுக்கீடு கோரும் நபர்கள் அதுக்கான வந்து ஒளிநகலை வந்து விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விண்ணப்பதகளிடமிருந்து பெறப்படும் மொத்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை பொறுத்து தேர்வு குழுவானது எழுத்து தேர்வோ அல்லது நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுப்பது குறித்து இறுதி முடிவு செய்து விண்ணப்பதகள் பின்னர் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டுங்களா? அதை பொறுத்து தான் எழுத்தேர்வு அதாவது ரிட்டன் எக்ஸாம் வைக்கலாமா அல்லது நேர்காணல் மூலம் பண்ணலாமன்றது முடிவு பண்ணப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கையை எவ்வித முன்னறிப்பும் இன்றி ரத்து செய்யவோ தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா காலிப்பிடங்களின் எண்ணிக்கை கூட்டவோ அல்லது குறைக்கவோ
தலைமை குற்றவியல் நடுவர், தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் காஞ்சிபுரம் இ செங்கல்பட்டு அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக முன்னுரிமை பெற்றவர், முன்னாள் இராணுவத்தினர், விதவைகள், கலப்பு திருமணம் செய்தவர்கள், சுதந்திரம் மற்றும் தமிழ் மொழி போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க, பின் அடிக்கக்கூடாது, ஒட்டணும் சொல்லிட்டுங்களா, ஒட்டிட்ட பிறகு உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதுங்க. பெயர் தனித்தனி எழுத்துக்களில் தமிழில் சான்றிதழ் உள்ளபடி, ஓ ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி உங்களுடைய பெயர் இருக்கிறதோ அதன்படி எழுதணும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக நேம் ஆஃப் தி அப்ளிகன் இங்கிலீஷில் எழுதணும் அடுத்தது. ஸோ அதுக்கடுத்தாக தகப்பனார் கணவர் பெயர், நிலையான முகவரி, பிறப்பிடம் ஊர் மற்றும் மாவட்டம் எழுதணும். ஸோ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரை எழுதிட்டு அதன் பிறகு மாவட்டம் எழுதணும், ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தாக வயது மற்றும் பிறந்த தேதி சொல்லிட்டுங்களா, உங்களுடைய ஏஜ், டேட்டு, மந்த்து, இயர் வந்து எழுதணும். அதுக்கடுத்தாக பாலினம், அதுக்கடுத்தாக கல்வித்தகுதி, சான்றிதழின் நகல் மற்றும் மாற்று சான்று கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கான சான்று வந்து இணைக்கணும், ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தாக கூடுதல் கல்வித்தகுதி இருப்பின் அதுக்கான உரிய நகல் வந்து இணைக்கணும். அதுக்கடுத்தாக வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற்றவர்களில் அதன் விவரம் எதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக மற்ற காலங்கள்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தாக தமிழ் வழி கல்வி கற்றவரா ஆம் எனில் உரிய சான்றின் நகல் வந்து இணைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக சாதி மற்றும் வகுப்பு உட்பிரிவுடன் இதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக சமயம் மற்றும் தேசிய இனம், முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக தற்போதைய பணி, ஸோ நீங்கள் தற்சமயம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க அதன்ட்டு எது கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்த தற்போது பணிபுரியும் இடம், தற்போதைய ஊதியம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக இறுதியாக பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்ட சான்றிதழ்களின் எண்ணிக்கை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ எத்தனை சான்றிதழ் வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்கன்றதை எழுதுங்க. அதுக்கடுத்தாக மனதோடு உங்களுடைய கையொப்பம், முக்கியமான விஷயம் என்னன்னா விண்ணப்ப படிவத்தின் 1 முதல் 25 வரையிலான காலங்களும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டுங்களா, ஒவ்வொரு காலத்தையும் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆம் அப்படின்னா இல்லை என்றாவது பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. வெறுமனே விட்டுடாதீங்க சொல்லிட்டுங்களா. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா தலைமை குற்றவியல் நடுவர் அவர்கள், தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருப்பு செங்கல்பட்டு என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னா முதல்ல விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செய்த பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்ஃப் அட்ரஸ் செய்துங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா A4 சைஸ் கவர் விற்கும். ஸோ அந்த கவருக்குள்ளே இந்த அனைத்தையும் வச்சுருங்க. வச்சிட்ட பிறகு அந்த பெரிய கவர் மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை எழுதுங்க. அதுக்கடுத்தாக நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தீங்களோ அதை எழுதுங்க. எழுதிட்ட பிறகு 3/6/2019 அவர்களுக்கு கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிறேங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ விண்ணப்பிப்பதற்கு கட்டணம்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் சொல்லிட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.